சென்னை விமான நிலையத்திற்கு மின் அஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வாகனங்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. போலியான மின்னஞ்சல் முகவரியிலிருந்து வந்த மின் அஞ்சலில் விமான நிலையத்தில் வெடிகுண்டு வெடிக்கப் போகிறதென குறிப்பிடப்பட்டிருந்ததால் பதற்றம் நிலவியது. இதையடுத்து விமான நிலையம் வரும் அனைத்து பயணிகளையும் வாகனங்களையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வரதட்சணைக்காக மதுரையைச் சேர்ந்த பெண்ணை அயர்லாந்தில் அலைக்கழித்த புகாரில் கணவரின் குடும்பத்தினருக்கு முன்ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. அயர்லாந்தில் பணிபுரிந்து வரும் கோவையைச் சேர்ந்த தனது கணவர் கௌதமை பார்ப்பதற்காக மனைவி சுதர்சனா சென்றபோது வரதட்சணை கொடுக்காததால் கணவர் கௌதம் சுதர்சனாவை சந்திக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது கணவரின் குடும்பத்தினருக்கு முன்ஜாமீன் தர அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கணவரின் உறவினர் ஸ்ரீபிரியாவிற்கு மட்டும் முன்ஜாமீன் வழங்கிய நீதிபதி மற்ற 4 பேருக்கு முன்ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டார். ஹரியானாவில் துப்பாக்கியால் சுட்டபடி நடனமாடிய பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹரியானாவில் உள்ள டர்பாகலன் கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் கடந்த வாரம் நடைபெற்றது. இதில் சந்தோஷ் பெனிவால் என்ற பெண் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் அந்த பெண் துப்பாக்கியால் சுட்டபடி நடனமாடும் வீடியோ அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியானது. இதையடுத்து அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராவிட்டால் அரசியலிலிருந்தே விலகுவேன் என ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சூளுரைத்துள்ளார். ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய சந்திரபாபு நாயுடு, தங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும் வரை சட்டப்பேரவைக்கு திரும்ப மாட்டேன் என்ற தனது சூளுரையில் தற்போதும் உறுதியாக இருப்பதாக கூறினார். மேலும் வரும் 2024 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அதுதான் தமது கடைசி தேர்தலாக இருக்கும் என்றும் சந்திரபாபு நாயுடு கூறினார். சென்னையில் விக்ரம் திரைப்பட நடிகரிடம் செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபியும் நானும், விக்ரம், ஜெய்பீம் உள்ளிட்ட பல படங்களில் துணை நடிகராகவும், பொன்னியின் செல்வன், மொழி போன்ற படங்களுக்கு திரைக்கதை எழுதியுள்ள இளங்கோ குமரவேல் நேற்று நள்ளிரவு திரைப்பட பணிகள் முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் குமரவேலிடம் செல்போனை பறித்து தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் கவனக்குறைவால் தான் குழந்தை இறந்ததாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் திருநீர்மலை பகுதியைச் சேர்ந்த ஆனந்தி என்பவர் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பிறந்த குழந்தையை இன்குபேட்டரில் வைத்து பராமரித்து வந்த நிலையில் நன்றாக இருந்த குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மகப்பேறு பிரிவில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் செல்போனில் பேசியபடியும் பணி நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்ததால் தான் குழந்தை இறந்ததாகவும் பணியில் இருந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெலங்கானாவில் பாஜகவிற்கும் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சிக்கும் இடையேயான மோதல் போக்கு மேலும் அதிகரித்துள்ளது. 2023 ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்கவைத்து தனது கட்சி ஹாட்ரிக் சாதனை படைக்கும் என முதல்வர் சந்திரசேகர ராவ் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் TRS கட்சியின் மேலவை உறுப்பினரான கவிதா காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பாஜக MP அரவிந்த் குற்றம் சாட்டினார். இதனால் ஆத்திரமடைந்த தொண்டர்கள் ஹைதராபாத்தில் உள்ள MP அரவிந்தின் இல்லத்தை சூறையாடினர். ₹298 பயணிகளுடன் சென்ற மலேசிய ஏர்லைன்ஸ் விமானமான MH17 சுட்டு வீழ்த்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வெளியாகியுள்ளது. 2014 ஆண்டு கிழக்கு உக்ரைனில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு 298 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் என முடிவு செய்யப்பட்ட 2 ரஷ்யர்களுக்கும் உக்ரைனிய பிரிவினைவாதி ஒருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நெதர்லாந்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் போதிய சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் ரஷ்யாவைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார்.
ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்க இங்கிலாந்து ஆதரவு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீராய்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீராய்வு தொடர்பான விவாதத்தில் பேசிய ஐநாவுக்கான இங்கிலாந்து தூதர் பார்பரா உட்வர்ட், இந்தியா, ஜெர்மனி, பிரேசில், ஜப்பான் மற்றும் ஆப்பிரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவாக்கம் செய்து மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று தெரிவித்தார். போலந்து நாட்டு கால்பந்து அணி வீரர்கள் சென்ற விமானத்திற்கு ராணுவ பாதுகாப்பு அளிக்கப்பட்ட சம்பவம் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 22வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் இந்த ஆண்டு கத்தாரில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதில் பங்கேற்பதற்காக போலந்து அணி வீரர்கள் சென்ற விமானிகள் பயணத்திற்கு இருபுறமும் F-16 வகை ராணுவ ஜெட்கள் பாதுகாப்பு கொடுத்தது. ரஷ்யா உக்ரைன் போரின் எதிரொலியாக போலந்து நாட்டின் எல்லையில் நடந்த ஏவுகணை தாக்குதலை அடுத்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆர்ச்சர் நிறுவனம் தனது புதிய ஏர் டாக்ஸியின் வீடியோவை வெளியிட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக செல்ல ஏர் டாக்ஸிகள் செயல்பாட்டிற்கு வரும் என கணிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆர்ச்சர் நிறுவனம் 4 பேர் பயணிக்கக்கூடிய மிட் நைட் ஏர் டாக்ஸியை அறிமுகப்படுத்தியுள்ளது. முழுக்க முழுக்க பேட்டரிகளால் இயங்கும் இந்த ஏர் டாக்ஸி 2025 பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் பயிற்சி நிறைவு செய்த 841 விமானப்படை வீரர்கள் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு செய்தனர். பயிற்சி நிறைவு செய்த வீரர்களின் அணிவகுப்பு விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை நிலைய அதிகாரி ஏர் கமோடர் விபுல் சிங் ஏற்றுக்கொண்டு பயிற்சியில் சிறந்து விளங்கிய விமானப்படை வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கினார். விமானப்படை வீரர்கள் தொழில்நுட்ப அறிவுகளை வளர்த்துக் கொண்டு திறமையாக செயல்பட வேண்டும் என்று ஏர் கமோடர் விபுல் சிங் அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் விமானப்படை வீரர்களின் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை விமான நிலையத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் 3500 பேருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. மெட்ராஸ் மயிலாப்பூர் ரவுண்ட் டேபிள், இந்தியா மற்றும் மெட்ராஸ் மயிலாப்பூர் லேடிஸ் சர்க்கிள் ஆகியவை இந்திய விமான நிலைய ஆணையத்துடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தின. சென்னை விமான நிலைய இயக்குனர் ஆர்காடு நவாப் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.